பேபிஸ் ஹெல்த்தி சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் போண்டா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்ன பொருட்கள் ஸ்வீட் போண்டா செய்யறதுக்கு என்னென்னா ரெண்டு கப் நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு பவுல் எடுத்திருக்கேன் அந்த பவுலால் ஒன்றரை பவுல் வந்து சர்க்கரையை அரைச்சிருக்கேன் நான் அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம அதில் ஏலக்காய் பொடி போட்டு நான் அரைச்சிட்டேன் நான் அரை கப் தயிர் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் வந்து உப்பு எடுத்துருக்கேன் நான் இது வந்து சமையல் சோடா சும்மா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை ஸ்பூனும் நான் சமையல் சோடா போட்டால் தான் அது நல்லாயிருக்கும் அது போட்டால் தான் கொஞ்சம் புஃப்னும் போண்டா உப்பி வரும் அதுக்காக கொஞ்சமாக போடுறேன் நான் தேவையான அளவு தண்ணி அதுக்கு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு கப்பு மைதா மாவை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த சர்க்கரையை அரைச்சி வச்ச சர்க்கரையையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் சால்ட்டு போட்டுக்கிறோம் சமையல் சோடா ஆட் பண்ணுறோம் இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணுறோம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து நல்லா நம்ம இட்லி ஊற்றுறதை விட கொஞ்சம் கட்டியாக நம்ம கட்டியான பதத்துக்கு இதை நம்ம கரைச்சிக்கணும் இப்போ நான் இதில் தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக தண்ணி பார்த்து பார்த்து ஊற்றி கரைக்கணும் நம்ம இப்போ பாருங்கள் நம்ம நல்லா போண்டா போடுற திட்டத்துக்கு இருக்குது நல்லா திட்டமாக இருக்கும் மாவு இதை எடுத்து நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம எடுத்துடுறோம் இப்போ பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மாவு நல்லா ஊறி நல்லா இருக்குது இப்போ போண்டா போடலாம் நம்ம எண்ணெயில் மூழ்கிற திட்டத்துக்கு நம்ம எண்ணெய் வச்சுக்கிட்டா போதும் போண்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போண்டா நல்லா உப்பி நல்லா வந்திருக்கு பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் போண்டா சீக்கிரம் ரெடி பண்ணிட்டோம் நம்ம வீட்டிலையே செய்யலாம் இது டீ கடையில் கூட செய்வாங்க பாருங்கள் அந்த போண்டா தான் இது இன்னும் வேணும்னா மொறுமொறுப்புக்கு ரவை போடுறவங்க ரவை ஆட் பண்ணிப்பாங்க அரிசி மாவு நான் வேறு எதுவும் ஆட் பண்ணல இதுவே நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கு பாருங்கள் போண்டா உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி